நாய்களை போன்ற தோற்றத்தின் நரிகளைப் போல உலையிடும் வேட்டைக்கார விலங்கு ஓநாய் ஆகும். ஓநாய்கள் பௌர்ணமி நிலவை பார்த்து ஊளையிடுவதன் மர்மம் என்ன? தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்க. ஓநாய்கள் நாய்களின் குடும்பத்தைச் சேர்ந்த விலங்குகளாகும். இந்த குடும்பத்திலேயே உருவத்தில் மிகப்பெரிய விலங்கு இதுவாகும். சராசரியாக ஓநாய்கள் 6.5 அடி நீளமாக வளருகின்றன. அதே போல் இவற்றின் சராசரி எடை 45 கிலோகிராமாகவும் உயரம் 85 சென்டிமீட்டராகவும் காணப்படும். வளமையாக பெண் விலங்குகள் ஆண் விலங்குகளை விட 20% சிறியவை. அத்துடன் ஓநாய்களுக்கு 42 பற்கள் உள்ளன. ஓநாய்களுக்கு மனிதர்களை விட பார்வைத்திறன் குறைவு, ஆனால் மூப்பு சக்தியும் கேட்கும் திறனும் அதிகமாக இருக்கும். இவற்றால் 6 மைல் தொலைவில் உள்ள ஒலிகளையும் இலகுவாக கேட்க முடியும். இவை கூட்டமாக வாழும் விலங்குகளாகும். ஒரு கூட்டத்தில் சராசரியாக 8 ஓநாய்கள் இருக்கின்றன. பெரும்பாலான ஓநாய்களை அவற்றின் தாயும் தந்தையும் இணைந்து வழிநடத்துகின்றன. ஓநாய்கள் அன்ன பறவையைப் போல தனது துணையை உயிராக நேசிக்கும் விலங்குகளாகும். இவை தமது துணையை தேர்ந்தெடுத்த பின்பு இவை நல்லது கெட்டது என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் தமது துணையை கைவிடுவதில்லை. இவ்வாறு இவை சாகும் வரை நிலையான ஒரு உறவை பேணுகின்றன. இவை தமக்கு பிடித்த ஒரு ஓநாய்க்காக உயிரை கூட தியாகம் செய்யக்கூடியன. யானையைப் போல சில ஓநாய்கள் தமது கூட்டத்தை விட்டு பிரிந்து தனியாக செல்லுகின்றன. இவ்வாறு பிரியும் ஓநாயை லோன் வுல்ஃப் என்று சொல்லுவார்கள். இவை பிரிந்து செல்வதால் தனது இனத்தை அழிவில் இருந்து பாதுகாக்கின்றன. அதாவது இவை தனியாக பிரிந்து சென்று வேறு கூட்டத்தில் உள்ள ஓநாயுடன் சேர்ந்து புதிய ஜீன்களை கொண்ட குழந்தைகளை உருவாக்குகின்றது. இதனால் புதிய மரபணுக்கள் கொண்ட சந்ததிகள் உருவாகின்றன. ஓநாய்கள் சராசரியாக 9 கிலோகிராம் உணவை ஒருவேளை உண்ணுகின்றன. உணவு உண்ணும் போது கூட்டத்தின் தலைமையில் உள்ள ஆண் ஓநாய் முதலில் உண்ணும். அதன் பின்னரே மற்ற ஓநாய்கள் உணவை உண்ணுகின்றன. இவை பல்வேறு விதமான ஒலிகளை எழுப்புகின்றன. அத்துடன் இவற்றின் ஊளையிடும் ஒலியை நீண்ட தூரத்துக்கு கேட்க முடியும். வேட்டையாடும் சந்தர்ப்பங்களில் அமைதியாக உடல் மொழி மூலமும் முக உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலமும் தொடர்பாடி கொள்ளுகின்றன. மற்ற ஓநாய்களை விட துருவப் பகுதியில் வாழும் ஆர்க்டிக் ஓநாய்களின் தோளில் உள்ள முடிகள் 2 மடங்கு அடர்த்தியானவை. இவற்றின் உடல் பனிப்பிரதேசத்தில் வாழ்வதற்காக இசைவாக்கம் அடைந்துள்ளது. ஓநாய்கள் சாதாரணமாக நிற்கும் ஒரு விலங்கை வேட்டையாடுவதில்லை. அவை காத்திருந்து தமது இரை ஓடும் போது மட்டுமே துரத்தி வேட்டையாடுகின்றன. ஓநாய்களின் விரல்களுக்கிடையே சிறிய வலைகள் போன்ற அமைப்பு காணப்படுகிறது. இது ஓநாய்கள் நீரில் நீச்சல் அடிக்க உதவுகின்றது. இவற்றால் 13 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக நீந்த முடியும். ஓநாய்கள் சூழல் சமநிலையை பேணுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. தாவரங்களை உண்ணும் விலங்குகளை இவை உண்பதால் காடுகளில் தாவரங்கள் வளர்வதற்கு உதவுகின்றன. இவை சராசரியாக 13 வருடங்கள் வரை உயிர் வாழுகின்றன. அத்துடன் இவற்றில் 30க்கும் மேற்பட்ட கிளை இனங்கள் உள்ளன. சிவப்பு ஓநாய்கள் என்ற இனம் தற்போது முழுமையாக அழிந்துவிட்டது. காடுகள் அழிக்கப்படுவதாலும் இவை வேட்டையாடப்படுவதாலும் ஓநாய் இனங்களின் எதிர்காலம் அபாயகரமாக உள்ளது. ஓநாய்கள் நிலவை பார்த்து ஊளையிடுகின்றன என்று பலர் கூறுவார்கள். அதிலும் பௌர்ணமி நிலாவில் இவை ஒன்றாக இணைந்து ஊளையிடுவதாக சொல்லுவார்கள். ஆனால் இது உண்மையில்லை. வேறு ஓநாய் கூட்டங்களை பயமுறுத்தவும் கூட்டத்தை விட்டு பிரிந்த ஓநாய்களை கண்டுபிடிக்கவுமே இவ்வாறு ஊளையிடுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் PS Nature சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.